அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் கடைசி மாதம் பங்குனி ஒன்றாம் தேதி இந்த ஆற்றல் மிக்க மூன்று வார்த்தைகளை மூன்று முறை மட்டும் எழுதி பாருங்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று அன்றைய கிழமை நட்சத்திரம் திதியை பொறுத்து நாம் செய்ய வேண்டிய தாந்திரீகங்கள் மந்திர ஜப ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாமம் எழுதும் முறை திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம் இறைவனுடைய திருப்பெயரை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாதுங்க நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியது அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமம் எழுதும் முறை இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட் ஸோ யாருமே நீங்க தவற விடாதீங்க குறிப்பிட்ட சில கோரிக்கைகள் அல்லது தேவைகளுக்காக மட்டும் தான் இந்த திருநாமத்தை எழுதணும்னு கிடையாதுங்க உங்களுடைய அனைத்து விதமான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம் இது ஒரு சகல துக்க செய்வார் அணி அதீத ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் அனைத்து தெய்வங்களுக்குமே விசேஷமான ஒரு மாதம் ஆண்டாள் ரங்கநாதர் திருக்கல்யாணம் சிவபார்வதி திருக்கல்யாணம் முருக

செய்ய முறைகளுக்கும் அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைய குபேர பஞ்சமியை முன்னிட்டு ஆல்ரெடி இரண்டு சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் மேலும் இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐபட்டன்லயும் நான் லிங்க் கொடுக்கறேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அதீத சக்தி வாய்ந்த எளிமையான பணவசிய தாந்திரீகங்களை நம்ம கொடுத்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை இந்த பங்குனி மாதம் முழுவதும் நம்ம எழுதணும் ஜிமுனி மாதத்தில் மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்குங்க இன்றைய தினம் அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தொடங்கி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையுடன் பங்குனி மாதம் நிறைவு பெறுதுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடம் மட்டும் தாங்க ஆகும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான தடைகளோ இல்லை அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை பண்ணணும்னு கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை எழுதலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க தொடர்ந்து நீங்க எழுதலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க எழுதலாம் சின்ன பசங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க பெற்றோர்களா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகள் கிட்ட இந்த திருநாமத்தை எழுத எழுதுவதை பற்றி நீங்க சொல்லுங்க நிறைய பேரண்ட்ஸ் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்றீங்க குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கணும் நல்ல பழக்கங்கள் ஏற்படணும்னு சொல்லியிருக்கீங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஒரு நாளைக்கு வெறும் மூன்று முறைன்னு இந்த பங்குனி மாதம் முழுவதும் நீங்க எழுத சொல்லுங்க குழந்தைகளுடைய உடல் மற்றும் மனநிலையில் ஒரு நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல பழக்கங்கள் வளரும் அதே போல வாழ்க்கையில ரொம்பவுமே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னே தெரியாம இருக்கிறவங்களும் இந்த திருநாமம் எழுதுவதை நீங்க தவற விடாதீங்க உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அதிலிருந்து சுலபமாக விடுபடுவதற்கு இந்த திருநாமத்தை நீங்க எழுதி பாருங்க பலன்கள் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனதில் நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நீங்க எழுத வேண்டாம் இறைவன் மீது முழு நம்பிக்கை உடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த திருநாமத்தை நீங்க எழுதினாலே போதும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் நடக்கணுமோ கிடைக்கணுமோ அது மின்னல் வேகத்தில் கிடைக்கும் இறைவனுடைய திருநாமத்தை ஒரு மாதம் முழுவதும் நம்ம எழுத போவதனால சுத்தமான ஒரு நோட் நீங்க எடுத்துக்கோங்க பேப்பர்ல நீங்க எழுத வேண்டாம் ஏன்னா தேர்ட்டி டேஸ்க்கு எழுத போறதுனால நோட் புக் இருந்தாதாங்க கன்வீனியன்டா இருக்கும் ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த நோட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுல நீங்க டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் ரெட் கலர் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதுங்க பிளாக் கலர் பென்ல நம்ம எழுத கூடாதுங்க ரெட் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் எழுதணும்னு எந்த ஒரு டைமிங்ஸும் கிடையாதுங்க எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் நீங்க எழுதுங்க முடிந்த வரை காலை நேரத்திலேயே நீங்க எழுதிடுங்க ஏன்னா அதற்கு பிறகு மறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு வழக்கமான நம்முடைய வேலைகள் தொடங்கியதற்கு பிறகு மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ காலையில் எழுந்ததும் கூட நீங்க எழுதி முடிச்சிருங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க அந்த குடும்பத்திற்கே மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் ஏற்படும் ஆனால் ஒரே நோட்ல எல்லாருமே எழுத கூடாதுங்க தனித்தனியாகத்தான் நீங்க நோட் புக் வச்சுக்கணும் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க அந்த நேரத்தில் போயிட்டா கூட பேப்பர்ல நீங்க எழுதுங்க

லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான அதீத சுட்சமம் வாய்ந்த திருநாமங்கள் இவை இந்த திருநாமத்தை ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு முறை பார்த்திருக்கோம் இதனை பயன்படுத்தி நிறைய பேர் நீங்க பயனடைந்ததா சொல்லிருந்தீங்க அதனாலதாங்க இன்னொரு முறை இந்த திருநாமத்தை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மெத்தட ஸ்டார்ட் பண்ண அடுத்த சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் குறிப்பாக கடன் பிரச்சனை இருந்தால் தீரும் அடகு வைத்த நகைகள் இருந்தால் அதை உடனே மீட்பதற்கான வழிகள் பிறக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உடல் ரீதியாக நோய்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் திருமண தடை உத்தியோகம் கிடைப்பதில் தடை குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை கட்டாயமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் மறக்காமல் இந்த திருநாமத்தை நீங்க எழுதிக்கிட்டே வாங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி